ஹாய், திஸ் இஸ் ஆர்டிடி. ஆர்டிடி அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? என் பேர் கிடையாது, என்னோடய சேனல் நேம். புரியுது, எதுக்கடா இந்த மானக்கட்ட பொழப்பு? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். முதல் வீடியோவில் முதல்ல ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கேன். ஒரு டிவி வீடியோ தான் அது. பெரிய கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் மேட் தான். இந்த டிவி வீடியோ வந்து இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் முதல்ல பார்ப்போம். இது பிராண்டடுக்கும் இந்த டிவிக்கும் உள்ள வித்தியாசத்தை, கம்பேரிசனை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு. சோனி சிஸ்டம் ஷேர். ஆக்சுவலாக அது சோனி கிடையாது, போர்டு ஃபுல்லாக வந்து அதர் மேட்ஸ் தான், கொரியன் மேட்ஸ். இதில் AV1, AV2, HDMI எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸு, ப்ரௌசரு, ஆப்பு, மீடியா லிங்க்கு, நெட்ஒர்க்கு, ஆப் ஸ்டோர், ஸ்க்ரீன் மிரர் எல்லாமே இருக்குது. இப்போ சிஸ்டம் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு என்னென்னா, அந்த ஒயர்லெஸ்ஸு, அந்த நெட் மோடு, இப்போ டைமு, காமனாக வந்து லாங்குவேஜ் செட்டிங்ஸு, அந்த மாதிரி இன்புட் மெத்தடு, சிஸ்டம் ரெக்கவரி. இது கீபோர்டில் என்னென்னா வந்து ஆண்ட்ராய்டு கீபோர்டு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் பார்த்தது இல்லை. டிவைஸ் நேமு ஸ்மார்ட் டிவி, நம்ம பேர் கூட வச்சுக்கலாம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 8 GB இருக்குது, மெமரி 1 GB இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9.0. நான் ஓரியோ தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் 9.0 எனக்கு தெரியலை. ப்ரொடக்ஷன் மெத்தட் ஸ்மார்ட் டிவி, சிஸ்டம் அப்கிரேடடு. இது நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து 4 crore ப்ராசஸ்ங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிவி அசிஸ்டண்ட். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆப்டிமைசேஷன், நம்ம டிவியில் வந்து வைரஸ் இருக்கான்றதை ஸ்கேன் பண்ணுற மெத்தட் இதில் இருக்குது. டீப் க்ளீனு, நெட்ஒர்க் டெஸ்ட்டு, நெட்ஒர்க் ஸ்பீட் டெஸ்ட்டு, ஆப் அன்இன்ஸ்டால்டு, க்ளீன் ஆப்புக்கு, ஆப் ஆடியோ ஸ்டார்ட்டு, ஆப்டிமைசேஷன், இதில் எல்லாமே இருக்குது. இது நான் கேள்விப்பட்டதில்லை, இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இருக்கலாம், பட் ஆனால் வந்து ஒரு கொரியன் மேட்ல இந்த அளவுக்கு இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. நெக்ஸ்ட்டு ஆப்ஸுக்கு போகலாம். ஆப்ஸில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு, இதில் வந்து டிவி அசிஸ்டன்ட் இதுலேயும் அந்த இது இருக்குது, பட் நம்ம இதுவாக வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். இதில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், யூஸ் பண்ணல. நெட்ஃப்ளிக்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணதில்லை. இப்போ நம்ம யூடியூப்குள்ளே போவோம். லோடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் வைஃபையை. இதில் 8K சப்போர்ட் ஆகாது, இது 4K தான் அது, பட் ஆனால் இதில் 8K இருக்கு. அந்தளவுக்கு இன்றைக்கி டிவி வரல, பட் இருந்தாலும் அதோடய குவாலிட்டி பார்ப்போம். கொஞ்சம் சூப்பராக இருக்குது இந்த டிவியில், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த டிவி அதுக்கு பரவாயில்ல, அதோடு இது சூப்பராகவே இருக்குது. வியூவும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. அடுத்து நம்ம சாங் போட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது ஆக்சுவலாக வந்து நான் நார்மலில் தான் அங்கே போட்டிருக்கேன். இன்னும் இதில் வந்து நம்ம ஹை குவாலிட்டி அதெல்லாம் மாற்றி பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நார்மலே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து 4K கிறிஸ்டல் நினைக்கிறேன். இந்த டிவி 42 இன்ச்சு. இங்கே ஏது சோனியிலையாக இருந்தால் 35,000 to 40 வரலாம், 36,000 வரலாம். எம்ஐ அந்த மாதிரி இருந்தால் 24,000 நான் நினைக்கிறேன். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியலை. ஆ, இது பாருங்கள், இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக 4K இருக்குது. இது பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக 4K டிவிங்கிறது டிவியில் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ ஹெச்டினா வந்து பிக்சர் குவாலிட்டி சொல்கிறோம்ல, அதுக்கான கேபிளும் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஹெச்டி வந்து கரெக்டாக கொடுக்கும். சப்போஸ் அதெல்லாம் இல்லைன்னா அது ஹெச்டியே கிடையாது, நார்மல் தான். 4K இன்னும் வந்து அடாப்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்தால் தான் ஒரிஜினல் 4Kவே வந்து வெளிப்படும். அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த எர்த்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த விஷுவலு நல்லா இருந்துச்சு. இதுவும் 8K தான், பட் ஆனால் அது 8K கிடையாது, டிவியே 4K தான். பட் ஆனால் அதோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கு பாருங்க. இங்கே தான் கொரோனா இருக்குது. செம்மையாக இருக்கும். நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒருவேளை பாருங்க, இதுதான் போல் அந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 1080p பிக்சலில் வைக்கவே இல்லை, நார்மலாக இருக்க வீடியோவில் தான் வச்சுருக்கேன். பட் அதை வச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் போல. டொல்பி ஆட்டம்ஸ் பார்ப்போம். அது வந்து சவுண்டுக்கு தான், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த கிளாஸ் உடையதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை போடுறேன். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போ அது உடச்சிக்கிட்டு வந்து விழுவும்போது சூப்பராக இருக்கும். அந்த கிளாஸஸ்லாம் தனித்தனி பீசஸ்லாம் பாருங்கள், செம்ம கிளாரிட்டியாக தெரியுது பாருங்கள். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இந்த சவுண்டுக்கு தான் நான் அதை இது பண்ணேன். எதுவும் அது கிளாரிட்டிக்காக தான். இன்னும் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவில் போனீங்கன்னா யூஎஸ்பி அதெல்லாம் இருக்கும். திரும்பி நான் உங்களுக்கு இதில் வரேன். இதில் ஆப் ஸ்டோர் நிறைய இருக்குது, காட்டுறேன். அதுக்காக தான் திரும்பி இதுக்கு வந்தேன். இதில் விடிவி, ஓப்பன் ப்ரௌசர், ஃபயர் ஃபாக்ஸு, இபிஎஸ் ஆஃபீஸு, விடிவி, எக்ஸல், நெட்ஃப்ளிக்ஸு, ஹங்கம்மா, ஸ்கைப்பு, பிபிசி ஸ்போர்ட்டு, 7A, எம்எக்ஸ் பிளேயர், இதில் ஏகப்பட்டது இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த டிவியிலே வந்துருக்குங்க. நான் வெறும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மட்டும்தான் ஏற்றுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த டிவியில் சொல்லணுன்னா பின்னாடியே சுவிட்சஸ்லாம் இருக்குது. பாடியை பார்த்தினாலே அது வந்து சைனான்னு தெரிஞ்சு போயிடும். அது இருக்க ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கனாலும் அப்படி தான். அந்த டேட்டா இதில் ஒரு HDMI மட்டும்தான் இருக்குது. வீடியோ 1, வீடியோ 2 அந்த இது ரெண்டு இருக்குது. அதான் AV1, AV2, ரெண்டு USB போர்ட்டு,
ஒரு இயர்ஃபோன்ஸ். இதுதாங்க இந்த டிவியை பற்றி. பரவாயில்ல, 50,000 இது ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை கேட்டால் அது ஒர்த்துன்னு தான் நினைப்பேன். மற்ற டிவிக்கும் இந்த டிவிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் 40,000 கொடுத்து 42 இன்ச் வாங்குறீங்க, 36,000 கொடுத்து 42 இன்ச் வாங்குறீங்க அப்படின்னா இது வெறும் 15,000 தான். எல்லோரும் சைனா மேட்னு போயிடுறாங்க. இல்லை நல்லா இருக்காது, ஒர்த்தபிளாக இருக்காது, சவுண்டு நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வந்து அது ஆக்சுவலாக அந்த டிவி ஸ்பீக்கரோட சவுண்டு தான். நான் எக்ஸ்ட்ராவாக ஹோம் தியேட்டர் எதுவுமே நான் செட் பண்ணலை. பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இந்த பிளிங்க் ஆகல, அந்த ஹோம் தியேட்டர் லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கும். பட் ஆனால் வந்து அது ஹோம் தியேட்டரோட சவுண்டு கிடையாது, ஆக்சுவலாக அது டிவியோட சவுண்டு தான். நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 15,000 ஒர்த்து தான். எல்லாருனாலையும் 40,000 கொடுத்து சோனியோ சாம்சங்கோ வாங்க முடியாது. ஆமாம், எல்லாராலையும் வாங்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாராலையும் வாங்க முடியாது. மற்ற டிவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான், பிராண்டு தான். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. எல்லா பிக்சர் குவாலிட்டி மாதிரியும் இது சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து 4K கிறிஸ்டல் சவுண்டு. இதே இதில் சோனி ஐஎம்ஏ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது எப்படியும் ஒரு 25,000 to 36,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். பட் ஆனால் இந்த இது வெறும் 15,000 தான், 42 இன்ச். இதுலேயும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வேர்ஷன் வந்து 9.0. பார்த்துருப்பீங்க வீடியோவில். எனக்கு தெரிஞ்சு இது 15,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக சொல்லுவேன். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா டிவி வந்து பாடி அது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. என்ன சோனி அந்த இது மட்டும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை, அந்த டிவிக்கு இந்த டிவிக்கு இது வெயிட் தான் எனக்கு என்னமோ கம்மியாக தெரியுது. மற்றபடி குட் ப்ராடக்ட் தான், அதுவும் நல்லா யூசேஜுக்காக இருக்கும். இதுவும் 3 இயர்ஸ் யூஸ், இதுவும் 3 இயர்ஸ் ஓட போகுது, அதுவும் 3 இயர்ஸ் தான் ஓட போகுது. எது ப்ரோ 3 இயர்ஸ் ஓட போகுதுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி யார் 2 இயர்ஸ் மேலே ஒரு டிவி யூஸ் பண்ணுறா? ஐ திங்க் நான் வசதியாக இருக்கவங்கள சொல்கிறேன். நடுத்த இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் இன்றைக்கி அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி ஒவ்வொரு விதமான டிவிக்கு போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் RTT.